உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி தையல் இயந்திர சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்றது. இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்கான உத்தியோகபூர்வ அலுவலகம் நேற்று மட்டக்களப்பு திருமலை வீதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் மாநகர சபையின் மேயர் வேட்பாளர் எஸ் வசந்தகுமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. கட்சியின் தலைவரும் முன்னாள் மேல்குடியேற்ற பிரதியமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன், செயலாளர் வானா கமலதாஸ் மற்றும் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்கலாக பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பை தாமே உருவாக்கியதாக உரிமை கோரியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழர்கள் நம்பிக்கொண்டிருந்ததாக குறிப்பிட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடையும் என்பதை அறிந்திருந்ததாகவும் கூறியுள்ளார். போராட்டத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என தனது நண்பரான பத்திரிகையாளர் சிவராம் அப்போது தன்னிடம் கூறியதாகவும் விநாயகமூர்த்தி முரளிதரன் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு செய்யாவிடின் போராட்டம் வெற்றி அளிக்காது என குறிப்பிட்டதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். போராட்டம் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நோக்கங்களும் கொள்கைகளும் மாறியுள்ளதாகவும், இபிஆர்எல்எஃப் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியன கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் விநாயகமூர்த்தி முரளிதரன் சுட்டிக்காட்டினார்.